திருச்செந்தூரில் மழை நீரில் மூழ்கி 15-க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்திருக்கின்றன. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஐகோர்ட்டிடம் கேட்கலாம். ஐகோர்ட், ஆடுகள் மழை வெள்ளத்தில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றன, இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன, விவசாயிகள் என்ன சொல்றாங்க, பதிவு பண்ணலாம். வணக்கம். நிச்சயமாக சரவணன், கடந்த 17 மற்றும் 17 ஆகிய 2 தினங்களில் தென் மாவட்டங்களில் கனமழையானது அதிக அளவு பெய்து கடுமையான புரட்டி போட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களை குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் அதிக கனமழையானது கொட்டி தீர்த்தது. குறிப்பாக காயல்பட்டினம் பகுதியில் 116 சென்டிமீட்டர் மழையளவும், திருச்செந்தூர் பகுதியில் 96 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியிருந்தது. வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவு அதிக அளவு மழையானது இந்த பகுதிகளில் கொட்டி தீர்த்திருக்கிறது. இதன் காரணமாக திருச்செந்தூர் சுற்றாட்டார பகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளும் கடுமையான மழை வெள்ளத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருச்செந்தூர் நகர்பகுதிக்கு மட்டுமின்றி திருச்செந்தூர் சுற்றியோட்டாக இருக்கக்கூடிய கிராமப்புறங்களிலும் குடியிருப்புகளிலே வெள்ள நீர் வந்து புகுந்தது. இதன் காரணமாக வீட்டு உபயோகப் பொருட்களும் மழைநீர் அடித்து செல்லப்பட்டிருந்தது. இருசக்கர வாகனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களும் இருசக்கர மழை வெள்ளத்தில் வந்து நாசமாகி இருக்கிறது. இந்த நிலையில் கால்நடைகளும் குடியிருப்பு பகுதிகளை வளர்த்த விவசாயிகள் வளர்க்கக்கூடிய கால்நடைகளும் மழைநீர் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்திருக்கிறது. திருச்செந்தூர் அருகில் உள்ள கீழ நாலுமுனைக்கிணறு மற்றும் தலவாய்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆடு, மாடு உள்ளிட்ட கோழி உள்ளிட்ட கால்நடைகள் வந்து மழையை உயர்ந்திருக்கிறது. மேலும் தற்போது நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சியானது திருச்செந்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட கரம்பவெளி பகுதியைச் சேர்ந்த கோபால் என்பவர் வீடுகள் வளர்த்த ஆடு வந்து உயிரிழந்திருக்கிறது. குறிப்பா அந்த கரம்பவெளி பகுதியில் பெருமளவு மழை வெள்ளமானது தரைப்பாலத்தை மூழ்கி வீடுகளுக்கு வந்து புரிந்திருக்கிறது. கோபால் வந்து அவருடைய வீட்டிற்கு சுமார் 25-க்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வந்துள்ளார். அந்த மழை நீரானது வீடுகளுக்கு பூந்ததாலும், ஆடு வளர்க்கக்கூடிய அந்த இடங்களில் மழைநீர் வந்து அதிக அளவு பூந்ததாலும் அந்த ஆடுகள் வந்து மழைநீர் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. 25 ஆடுகள் அந்த மழைநீரை அடித்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது அவர் வந்து 5 ஆடுகள் மட்டுமே அவரால் மீட்க முடிந்திருக்கிறது. மேலும் 15-க்கும் மேற்பட்ட ஆடுகள் அந்த மழைநீரை அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்த நிலையில் அவர் வந்து மழை வெள்ளத்தில் ஆடுகளை இழுக்கக்கூடிய காட்சி, சோகமான ஒரு காட்சி வந்து பதிவாக இருக்கிறது. இந்த மழைநீரில் ஆடுகளை பலியாக இருக்கக்கூடியது மேலும் சோகத்தை ஏற்படுத்தியது இந்த விவசாயிகளுக்கு. அதிக அளவு மழை பெய்ததுனாலும் அதிக அளவு வெள்ளநீர் வடிந்ததாலும் இந்த ஆறுகள் உயிரிழப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு ஆறுகளுக்கு மற்றும் விவசாயிகளுக்கு வந்து உரிய நிவாரணங்கள் வழங்க வேண்டும் என்பது கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ச்சியாக அந்த மழை காரணமாகவும் தற்போது மழையானது ஓய்ந்திருக்கக்கூடிய நிலையில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு என்பது அதிகப்படியாக வந்து சூழ்நிலையில் மேலும் பல்வேறு பகுதிகள் இது போன்று உயிரிழப்புகள் வந்து ஆறு கால்நடைகள் விட்டு பல்வேறு உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நிவாரணப் பொருட்கள் தந்த பகுதிகளுக்கு கிடைக்காத வண்ணம் குடியிருப்புகளை சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதியில் அரசு நிவாரண உணவு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் இதுவரை வழங்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த ஆடுகள் வந்து உயிரிழந்து அந்த விவசாயி வந்து ஆடுகளை மழைநீர்கள் உயிரிழந்த ஆடுகளை இழுத்துறவுடைய காட்சி ஒரு சுகமான ஒரு காட்சியை பதிவாகி வேதனை ஏற்படுத்தியிருக்கிறது. சரவணன், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியில் மழை வெள்ள நீரில் மூழ்கி 15-க்கும் மேற்பட்ட ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றன, இது தொடர்பான விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி ஐகோர்ட்.